हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर तनी वरुण चैनल। इनकी नम्बर रोस मिल्क आइसक्रीम बना पोरो, अदाद कुल्फी। कुल्फी मोल्ड ला वंदे नम्बर आइसक्रीम बना पोरो, रोस मिल्क बना पोरो। फर्स्ट ना वंदे उर 700 ml पाल एड़तर के, पेंद पाल हीट पननो, पन रहा है। குல்ஃபி மோல்ட் எடுத்துருக்கேன். ஐஸ்கிரீமுக்கு வந்து பிஸ்தா ஒரு 4-5 பிஸ்தா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் சுகர் எடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து ஒரு பவுல் எடுத்துருக்குறேன். என்னப்பா ரோஸ் மில்க் பண்ணிவிட்டு எசன்ஸ் இல்லைன்னு கேட்காதீங்க, எசன்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் காமிக்கிறேன். எசன்ஸு நம்ம இது வந்து நான் அளவு மெஷர் பண்ணணும், அதனால் பால் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு. சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரெண்டுக்குமே சேர்த்து உள்ள தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து ஹோம் மேடு தான், நான் வீட்டில் பண்ணிடுறேன் இது. அதனால் வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்தது, அதனால் வந்து தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஓகே, பாலில் நுர இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள், இப்போ தான் நுர லைட்டாக வந்திருக்குது. ஓகே, இதோட இப்போ நான் வந்து ஒயிட்டி மியூசிக் இருக்குல்ல, ஃப்ரீ மியூசிக், அதை சேர்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஓ, அப்போ காக்காக்கு. ஓகே, இப்போ பால் பொங்குது. ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப பொங்கிருச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறேன், அதனால் எந்த பட்டன் தெரியல. ஓகே ஓகே, இதை வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கிச்சன் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா? கிச்சன் டெய்லியும் யூஸ் பண்ணுறேன், பட் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எந்தெந்த பட்டன் எது எதுன்ட்டு எனக்கு மறந்து போச்சு. ஓகே, நல்லா கொதிக்க விடுங்க, கொஞ்சம் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓகே, மியூசிக் எடுத்துகிட்டு இருப்பேன். எப்படியும் நம்மகிட்ட தான் ஒரிஜினல் பேட் சவுண்டே இருக்குது. ஆமாம் இருக்குது, நான் அதனால சரி வேணான்ட்டு விட்டுட்டேன். இதில் வந்து நான் தண்ணி ஊற்றலை, ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. மியூசிக் கொஞ்சம் குறைக்கிறீங்களா? கொஞ்சம் மட்டும் சவுண்ட் வைங்க, இல்லாட்டி அப்புறம் நான் பேசுறது கேட்காம போயிடும். நீ பேசு, நல்லாவே கேட்கும். அப்படியா? ஓகே ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க. பாருங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்கண்ணா. கேமரா நான் தாங்க பிடிச்சிட்டு இருக்கிறேன், கேமராவில் வந்து அப்படி இப்படி ஷூட் ஆகிருந்தா சாரி, ஒழுங்காக ஷூட் ஆகாமல் ஒழுங்காக காமிக்காமட்டிருந்தேன்னா சாரி. நான் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே பண்ணாமல் அழகாக நான் பாட்டுக்கு தனியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. ஆமாம், நான் வந்து பிளேயரில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பின்னணி இசை, அதனால் பின்னாடி நின்று மொபைல் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த மொபைல் இல்லை, பாட்டு போட்டுறாத, பாலாயிரும் போட்டுற மாட்டேன். ஓகேவா, பால் நல்லா கொதிக்கணும். ஜூமை கம்மி பண்ணுறதா, இன்னும் ஷார்ப்பாக தெரியும். அப்படியா? சரி, ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன், ஒன்று உங்களுக்கு ஒன்று எனக்கு. சரி வேணாம்னா சொல்லுங்க. ஓகே, ஜூமிங் கம்மி பண்ணிட்டேன், இப்போ ரொம்ப கிட்டக்கெல்லாம் காமிக்கிற, பால் பொங்கிட்டு இருக்கு பாருங்க.
ஓகே இப்போ காமிக்கிறேன் பாருங்க நல்லா பால் பொங்கிட்டு இருக்குது சின்ன பிள்ளையில ஃபர்ஸ்ட் வாஸ் இந்த வீடு குடியேறதுக்குலாம் கூட்டிட்டு போவாங்க அப்ப கிச்சன்ல வந்து எட்டி பாப்போம் அப்படி பால் பொங்குறது ஃபுல்லா பொங்கிட்டே இருப்பாங்க ஆமா சோ அது எதுக்குமே தெரியாது எனக்கும் இது இது வரைக்கும் தெரியாது காரணம் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க பால் கட்டி நல்லா விஷயம் சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆமா அது ஓகே அதுக்கு அப்புறம் நல்லா இந்த இனிப்பு போட்டு நல்லா பால் குடிப்பாங்க அது தெரியும் நம்ம ரோஸ் மில்க் சாப்பிடுறோம் ஆமா ஓகே நல்லா கொதிச்சிருச்சு ஓகே இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ரோஸ் மில்க் வந்து நான் பால் எடுக்கணும் நான் அதனால் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த பால் வந்து பாதி எடுத்துக்க போகிறேன் ரோஸ் மில்க்கு எடுத்து ஆற வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கணும் கொஞ்ச நேரம் ஓகே இப்போ நான் வந்து பால் எடுத்து ஆற வச்சிருக்கிறேன் ரோஸ் மில்க்கு இப்போ பேலன்ஸ் பால் வச்சு தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் லம்ப்ஸ் இல்லாமல் ஓகே இப்போ நான் பால் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலந்துக்கிறேன் இது வந்து லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ எங்கள் செவர்லாம் தெரியுது கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் கதவெல்லாம் பார்க்காதீங்க அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்டை பாருங்கள் ஓகே நான் இந்த கரண்டிலே மூணு கரண்டி பால் நான் ஊற்றிருக்கிறேன் இந்த கரண்டிலையா இப்போ மெஷர்மெண்ட்டா கொஞ்சம் அது வந்து கெட்டி ஆகாமல் லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம இப்படி தண்ணியாக நல்லா கிண்டணும் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் பால் ஊற்றிக்கணும் கெட்டி இருக்கக்கூடாது இது நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வீடியோவை காமிக்கிறேன் கெட்டி இருக்கா இல்லையான்ட்டு நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தலை அசைச்சானா நான் நிறுத்திடுவேன் ஆமாம் எப்போ நிறுத்தணும் எனக்கு தெரியாது ஓகே இப்போ இதை நான் வந்து கெட்டியாக இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து நான் பாலில் சேர்க்க போகிறேன் இதை நான் சேர்த்துக்கிறேன் ஓகே சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க நம்ம கிச்சனில் இந்த பால் பவுட்ரு இந்த பூஸ்ட்டு இல்லைனா ஹார்லிக்ஸு விவான்னு இருக்கும்ல விவா அதெல்லாம் எடுத்துட்டு வாயில் ஒரு ஸ்பூனில் அள்ளி அப்படியே வாய்க்குள்ளே போட்டு அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுவோம் என்னடா என்னன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் வாயை திறக்க முடியாது ஒட்டிக்கிறோம் அப்படியே வெளியே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த மில்கோட வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும் மியூசிக்கே எனக்கு வேணாம் நான் என் வாய்ஸ்லேயே பேசிக்கிறேன் போங்க இப்போ இந்த கேமரா பிடிங்கன்னா பிடிக்க மாட்டேன்றாரு ஓகே இதோட வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் சுகர் வந்து இதுக்கு நான் பாதி சுகர் சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ நான் கொஞ்சம் தீய ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி பால் சட்டியும் சுத்துது நான் மிக்ஸ் பண்ண பண்ணேன் இல்லை கனமான பாத்திரம் நடுவில் பால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான் ரோஸ் மில்க் எடுக்கிறதுக்காக நான் அது எடிட் பண்ணாமல் போடலான்னு பார்த்தேன் பட் ஏன்னா இன்னொரு இது அது ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எதாவது சொல்லலாம் லேட்டாகும் ஓகே இதோட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஓகே பால் வந்து சூடாகிடுச்சு இல்லை நான் ஸ்டாப் பாஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போதுலாம் வந்து இவர் மியூசிக் போடுறாரு
அதனால தான் சிரிச்சிட்டேன். இப்போ வந்து பால் வந்து சூடு ஆறிடுச்சு, நான் ஃப்ரீசரில் வச்சு கொண்டு வரேன் கொஞ்ச நேரத்துக்கு. ரோஸ் மில்க்கு ஓகே, லைட்டாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன் நான், வெனிலா ஃப்ளேவரு. ஜஸ்ட்டு கொஞ்சமாக அந்த மூடி அளவுக்கே நான் சேர்த்துக்கிறேன். இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், ஏன்னா ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். பால் நீலாக வெண்ணிலாக மாற்றிட்டீங்களா? ஆமாம். ஓகே, வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்கணும், கன்சிஸ்டன்சியே வந்து மாறி இருக்கு பாருங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா, அதனால தான் கொதிக்க விட்டுட்டுருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் ஃப்ளேம் குறைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இன்னும் இது, ஏன்னா அந்த குல்ஃபி மோல்டில் வந்து நம்ம ஆற வச்சு ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இந்தளவு போதும் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. நான் இப்போ வந்து இந்த பிஸ்தா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நாலஞ்சுலேருந்து ஒரு ஆறு எடுத்துக்கோங்க, ஆறு எடுத்து கட் பண்ணிக்கோங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை இப்போ ஒரு கொதி மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு அவ்வளோதான். உங்களுக்கு வேணால் ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம், நான் வந்து யூஸ் பண்ணலை, நான் அந்த கஸ்டர்டு பவுடர் கலர்லே இருக்கட்டும்னு விட்டுட்டேன், ஏன்னா இது வந்து கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் தான். ஓகே, போதும் கொதிச்சது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறட்டும், ஆறுனதும் நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தது ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் இந்த மோல்டில் வந்து ஊற்ற ஐஸ்கிரீம் மோல்ல
ஓகே, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து லைட்டாக கலர் மாற்றி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த ஒரு பாடல் வரிகள் சொல்கிறீங்க இடையில, இது என்ன படம் இல்லை என்ன பாட்டுன்னு தெரியுதான்னு பாருங்கள். அங்கஸ்புருதியில் அடிமுடி வேறு அனலை திரட்டும் தைரியக்காரா, நீ பாஸ் பண்ணியா? நான் பாஸ் பண்ணல, ஆனால் எனக்கு தெரியும் என்ன படம்ன்ட்டு. சரி ஓகே, அந்த பாட்டு கேட்ட எல்லாருக்கும் தெரியும். அது ஃபஸ்ட்லேருந்து கேட்டதும் தெரியும். இல்லை ஓகே, எப்படியோ வந்து நான் அந்த மிச்சம் மூணு இதையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த கரண்டியை வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ஐஸ்கிரீமுக்கு மட்டும் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கட்டும்ன்ட்டு யோசித்தேன். இப்போ தான் வந்து அந்த யோசனையும் வந்தது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதை. ஓகே, என்ன மிக்ஸ் பண்ணாலும் வந்து கலர் கொஞ்சம்தான் மாறி இருக்குது, நல்லா மாறலை, கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். ஓகே, இதுவே போதும்ன்ட்டு விட்டுட்டேன். ஓகே ஓகே, இதுவும் இந்த மோல்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். மோல்டில் ஊற்றிய ஒரு ஐஸ்கிரீமுக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது வந்து வாயிலெல்லாம் ஊற்ற முடியாது, அதுவும் நான் ஏதாச்சும் ஒரு சின்ன டம்ளராக பார்த்து ஊற்றி வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் ஒன்று ரெண்டு இதில் வந்து கொஞ்சம் நிறையா போட்டேன் போல், அதனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக வெளில வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, நான் இதை போய் நான் ஃப்ரீசரில் வச்சிட்றேன். இது குறைஞ்சபட்சம் ஒரு 8 hours இல்லாட்டி 10 hours ஃப்ரீசரில் இருக்கணும். ஓகே, இந்த டம்ளரில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன் இப்போ. ஓகே, இது வந்து வேறு வழி இல்லை, ஸ்டிக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் இல்லை, சின்ன ஸ்பூனும் இல்லை. இதை நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் தனியாக வந்து சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னஜி தனியாக அதை மட்டும் சாப்பிட்றோம் அந்த டம்ளரில் உள்ளதை? இப்போ கொடுத்தா நீ 8 மணிக்கெல்லாம் ஓகே, இதை மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஃப்ரீசரில் வந்து வைக்கலை, இது நார்மலாகவும் இது பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டோம். ஓகே, இப்போ பால் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 1 hour வச்சேன், நான் வந்து எனக்கு போதும்னு தோணுச்சு, ரொம்ப சில்லுன்ட்டு இருக்கவே நான். ஓகே, இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 tablespoons அளவு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து ஒரு எனக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் ஒன்றும் கொஞ்சம் போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்து 2 tablespoons அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஊற வச்சிருக்கிற நம்ம சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கணும். அது ஒரு 2 tablespoons ஊற வச்சிருந்தேன். அதை நான் 30 minutes இருக்கும் ஜே, 10 நிமிஷம் இருப்பாங்க. அதில் நான் அதை ஸ்டார்டிங்கே நான் ஊற வச்சிட்டேன், அது ஒரு 30 minutes மேலே இருக்கும் ஊறி. ஒரு 1.5 hours 3/4 hours இருக்கும். நல்லா ஊறிடுச்சுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்ஜா சீட் வந்து ஹீட்டை குறைக்கும், அதோட வந்து வெயிட்டும் கொஞ்சம் லாஸ் பண்ணும், வெயிட் லாஸும் பண்ணும். சப்ஜா சீட்ஸ் போட்டு குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த டைம் வந்து நீங்கள் நார்மலாக குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஊற வச்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஹீட்னஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறது மாதிரி இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், ஹீட்னஸ் வந்து உடம்புல உள்ள ஹீட்னஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறது மாதிரி இருக்கும். ஓகே, ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் தான் வந்து ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான், எங்கள் ரொம்ப டேஸ்டான சம்மருக்கு ஏற்ற குளு குளு ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ஏதாவது ஒரு ரெசிபி இந்த மாதிரி சம்மருக்கு ஏற்றது மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீமும் இருக்குது, நான் வந்து ஐஸ்கிரீம் ரெடியானதும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கஸ்டர்டு ஐஸ்கிரீம் இது. இது வந்து நான் குல்ஃபி மோல்டில் ஊற்றி வச்சேன் இல்லையா, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓகே, தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம். ஒரு 10 hours வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஓகே, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம், கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரம் ஒரு 1 minutes வச்சுட்டேன், 1 or 2 minutes போதும். ஓகே, ரொம்ப நேரம் வச்சிட்டேன் போல், கொஞ்சம் அது வந்து உள்ளக்கி ஒழுகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகே, என்ன கையில் நான் தான் ஷூட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த சென்னையிலலாம் வந்து குல்ஃபி விற்பாங்க, அது ஞாபகத்துக்கு வருது. என்ன வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு இல்லை, குல்ஃபி எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி உருகி போயிடும், ஜூஸ் ஆயிடும். அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியில் வச்சுட்டேன். இங்கே நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். இதையும் எடுக்கணும், இதையும் எடுக்கணும், இதைத்தான் மெயினாக எடுக்கணும். கொஞ்சம் இதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். ஓகே, இது வந்து மூணுமே வந்து கஸ்டர்டு, இதில் மட்டும் எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் எடுத்துட்டியா, எங்கள் எம்டி இதை எடு, எம்டி இது வேணால் நம்ம அப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். 3-4 ஆமாம். கப் ஐஸ் இது, கோன் ஐஸ், கஸ்டர்ட் ஐஸ், கோன் ஐஸ் மாதிரி இருக்குது. எஸ், இது பச்சை கலர் மட்டும் இல்லை, இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டேன், ஆனால் குல்ஃபி கலரில் மாறிடுச்சது. ஓகேவா, மிக்ஸ் பண்ணல, கடைசியாக ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டேன். இது இப்போ சாப்பிடலாமா? சம்மருக்கு வந்து குழு குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம். இது வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம், எசன்ஸ் மட்டும்தான். கஸ்டர்ட் பவுடர் முதற்கண்டு நான் வீட்டில் தான் யூஸ் பண்ணேன், தயாரித்தேன். ஏன் இது வெளியில் வந்துருச்சு? என்னது, ஓ அப்படி சாப்பிட்றதா? ஓகே, ஆமாம், சரி ஓகே. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அங்கிட்டு யாராவது கூப்பிடுறாங்க. ஓகே, வாவ், சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நாலு எதுக்கு எடுத்தாச்சு? ஓகே, இது நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல உள்ள திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்யலாம். குளுகுளு ஸ்பெஷல், சம்மர் ஸ்பெஷல். உங்க வீட்டுல உள்ள கிட்ஸ்க்கு நீங்களே உங்களுடைய கையால ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் ஐகான்ல கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், பாய், தேங்க்யூ.